சிம்போட மானட படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேல மட்டுமே தமிழ்நாட்டில் 8.05 crore கலெக்ஷன் பண்ணிருக்கு. இந்த வருஷம் ரிலீஸ் ஆன மூவிஸ்ல மாஸ்டர் அண்ணாத்தா கர்ணனுக்கு அடுத்து 4th பிக்கஸ்ட் ஓப்பனிங் வந்த மூவி இந்த மாநாடு. இதுக்கு முன்னாடி 4th பிளேஸ்ல டாக்டர் மூவி தான் இருந்துச்சு. டாக்டர் மூவியோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் 7 crore. டாக்டர் மூவி நிறைய இடத்துல 50% ஆக்குபனிஸோட தான் ரன் ஆச்சு. மாநாடு படம் பிரேக் ஈவன் பண்றதுக்கு 25 crore கலெக்ஷன் தேவை. மாநாடு படத்துக்கு வந்திருக்கிற ரிவ்யூஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த 25 crore கலெக்ஷன் ஈஸியாவே கொண்டு வந்துடும். மாநாடு படத்தோட ஓடிடி ரைட்ஸ் சோனிலேயே வாங்கியிருக்காங்க. December 24 கிறிஸ்துமஸ் வீக்கெண்டுக்கு மாநாடு படத்தை பிரீமியர் பண்றதுக்கு சான்ஸ் அதிகம். இந்த மாநாடு படத்துக்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ணாத்தா படத்துக்கு அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாண்டியராஜோட டைரக்ஷன்ல ஒரு மூவி நடிக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டையும் ஜனவரிக்குள்ளே எதிர்பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்கிற பேச்சுலர் மூவியோட ஃபுல் ஆல்பத்தையும் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. December 3 இந்த மூவி தியேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆக போகுது. RRR படத்தோட சோல அந்தம் உயிரை வீடியோ சாங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. January 7 இந்த மூவி தியேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவிக்கு சென்சார்ல US சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோட ரன் டைம் 3 hours 6 minutes.